அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 21 தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்க்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். லோக்பாலின் முதல் தலைவராக பினாகி சந்திர கோஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். கரீபியன் தீவு நாடுகளில் ஒன்றான ஹைதியில் பிரதமர் ஜான் ஹென்றி சியண்ட்டுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். சூரிய சக்தியை பயன்படுத்தி கடல் நீரிலிருந்து ஹைட்ரஜன் எரிபொருளை தயாரிக்கும் முறையை அமெரிக்க விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். நானும் காவலாளிதான் என்ற பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார். உலக மகிழ்ச்சி தினம் மார்ச் 20 தேதி கொண்டாடப்படுகிறது. கரின் ஹெலன்பர்க்கிற்கு ஏபிள் பிரைஸு அறிவிக்கப்பட்டுள்ளது. மித்ரா சக்தி 4 என்ற கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் இலங்கைக்கும் இடையே நடைபெற்றது. டிஜிட்டல் முறையில் தேர்தல் கல்வியறிவு பெறுவதற்காக ஐஹெல்ப் என்ற பொது சேவை மையத்தை அஸ்ஸாம் மாநிலம் அறிமுகம் செய்துள்ளது. இந்திய இராணுவம் மற்றும் மியான்மர் இராணுவம் இணைந்து கலாத்தான் பல்முனைய போக்குவரத்து திட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட கிளர்ச்சிக்குழு முகாம்களை மியான்மரில் அளித்துள்ளது. ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்றார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தப்பித்தா. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். உலக வன விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக வன விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 21. ஸோ மார்ச் 21 தேதி உலக வன விழிப்புணர்வு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அல்லது தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனங்களும் அவை தொடர்பான கல்வியும். எந்த நாடு மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை ஐரோப்பிய யூனியன் தாக்கல் செய்தது? ஸோ எந்த நாடு மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரும் தீர்மானத்தை ஐரோப்பிய யூனியனில் தாக்கல் செய்தது? ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி நாடு தான் ஜெய்ஷ் ஏ முகமது பயங்கரவாத அமைப்போட தலைவராக இருக்கிற மசூத் அசாரை வந்து சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ஐரோப்பிய யூனியனில் வந்து தாக்கல் செஞ்சுருக்குறாங்க. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தக்கூடாது என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த மாநிலம் எது? ஸோ குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தக்கூடாது என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த மாநிலம் எது? மிசோரம். ஸோ மிசோரம் மாநிலம் தான் இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை வந்து நாடாளுமன்றத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வந்து எப்போ மக்களவையில் வந்து தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஜனவரி 8 தேதி வந்து தாக்கல் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மாநிலங்களவையில் தாக்கல் செஞ்சாங்க, ஆனால் மாநிலங்களவையில் வந்து நிறைவேற்றப்படலை. ஸோ அந்த மசோதா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து முடியும் வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதுனால அந்த மசோதா வந்து காலாவதி ஆயிடுச்சு. ஸோ இனிமே வந்து குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை வந்து திரும்பவும் அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வலியுறுத்துறாங்க. இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மதத்தினரை தவிர ஹிந்து, பார்சி, கிறிஸ்தவம், பௌத்தம் இந்த மதங்கள் இருக்காங்க இல்லையா, இந்த மதங்கள் அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து வசித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குற ஒரு திருத்த மசோதா தான் இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுலேயே இன்னொரு ஒரு இது இருக்கும், அகதிகள் குடியுரிமை பெறுவதற்கான, அதாவது நம்ம இந்தியாவில் வந்து அகதிகள் வந்து குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா 11 ஆண்டுகள் வந்து தங்கியிருக்கணும். ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் 11 ஆண்டுகள் வந்து தங்கியிருக்கணும். ஸோ அப்போனா தான் நம்ம இந்தியா வந்து குடியுரிமை கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வந்து வந்துருச்சு அப்படின்னா, சப்போஸ் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா 6 ஆண்டுகள் தங்கினாலே போதும் உங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்திருத்த மசோதா வந்து சொல்லுது. பண விநியோகத்தை தடுக்க ஒவ்வொரு மக்களவைத் தொகுதிக்கும் எத்தனை தேர்தல் செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது? ஸோ பண விநியோகத்தை தடுக்க ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் எத்தனை தேர்தல் செலவின பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது? 2. ஸோ ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கும் 2 தேர்தல் செலவின பார்வையாளர்கள் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பேர் வந்து நியமிச்சிருக்கிறாங்க, அதாவது பண விநியோகத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னைக்கு மட்டும் 3. ஓகேங்களா, சென்னைக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரு தேர்தல் செலவின பார்வையில் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. ஐ லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஐ லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது?
சென்னை சிட்டி அணி. ஸோ சென்னை சிட்டி அணி தான் ஐ லீக் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வந்து வாங்கினாங்க. இந்த கால்பந்து போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 10 வந்து முடிவடைஞ்சிருச்சு. இப்போ தான் இதுக்கான கோப்பை வந்து சென்னை சிட்டி அணிகிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்திய வம்சாவளி ஜக்மத் சிங் எந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஸோ இந்திய வம்சாவளி ஜக்மத் சிங் எந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? கனடா. ஸோ கனடா நாட்டோட நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜக்மத் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க தான் வெள்ளையர் அல்லாத முதல் எதிர்க்கட்சி தலைவர், அதாவது கனடா நாட்டில் வெள்ளையர் அல்லாத முதல் எதிர்க்கட்சி தலைவர். உலகிலேயே மிகவும் செலவு குறைந்த நகரங்களின் பட்டியலில் எத்தனை இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன? ஸோ உலகிலேயே மிகவும் செலவு குறைந்த நகரங்களின் பட்டியலில் எத்தனை இந்திய நகரங்கள் இடம் பிடித்துள்ளன? 3. ஸோ 3 இந்திய நகரங்கள் வந்து இந்த உலகிலேயே மிகவும் செலவு குறைந்த நகரங்கள் பட்டியலில் வந்து இடம் பிடிச்சிருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, டெல்லி, பெங்களூர். இந்த 3 நகரங்களும் இந்த செலவு குறைந்த நகரங்கள் பட்டியலில் வந்து இடம் பிடிச்சிருக்குது. இதில் நேற்று வந்து என்ன அப்படின்னா இந்த எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வேர்ல்டு வைட் காஸ்ட் ஆஃப் லிவிங் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வேர்ல்டு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டியாக வந்து பாரிஸ், ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த 3 வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில். ஆனால் வரிசை எப்படி பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் தான் முதல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சப்போஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரிஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பாரிஸ் போடலாம், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 3 இருக்குன்னா 3 தான் ஆன்சர், ஓகேங்களா? பாரிஸ், ஹாங்காங், சிங்கப்பூர் இந்த 3 முதல் இடத்துல இருக்குது. இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு 10 இது கொடுத்துருப்பாங்க, அதாவது லீஸ்ட் இது கொடுத்துருப்பாங்க. அதில் தான் நம்ம இந்தியாவை சேர்ந்த 3 நகரங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்குது. என்னென்ன அப்படின்னு சென்னை, டெல்லி, பெங்களூர் இந்த 3 நகரங்களும் வந்து இடம் பிடிச்சிருக்குது. ஸோ ரொம்பவும் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாரிஸ், ஹாங்காங், சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லலாம். லீஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வெனிசுலா நாட்டை சேர்ந்த காரகஸ் அப்படிங்கிற ஒரு நகரம், காரகஸ் அப்படிங்கிற ஒரு நகரம் வந்து இருக்குது. எந்த மாநிலம் முதல் முறையாக திருநங்கையை தேர்தல் தூதராக நியமித்துள்ளது? ஸோ எந்த மாநிலம் முதல் முறையாக திருநங்கையை தேர்தல் தூதராக நியமித்துள்ளது? மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மாநிலம்தான் முதல் திருநங்கை தேர்தல் தூதராக கௌரி சாவந்த், ஓகேங்களா, கௌரி சாவந்த் அப்படிங்கிறவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸெண்டர் எலெக்ஷன் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தோட கேபிட்டல் என்ன அப்படின்னா மும்பை, சிஎம் யார் அப்படின்னா தேவேந்திர பட்னாவிஸ், கவர்னர் வித்யாசேகர ராவ், ஓகேங்களா? கீழ்கண்ட எந்த நாடு கிரிக்கெட் டெஸ்ட் தொடரை முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது? ஸோ கீழ்கண்ட எந்த நாடு கிரிக்கெட் டெஸ்ட் தொடரை முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளது? ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான் நாடு தான் தன்னோட வரலாற்றில் வந்து கிரிக்கெட் டெஸ்ட் தொடரில் முதல் வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. எந்த நாட்டுக்கு எதிரான போட்டியில் அப்படின்னா அயர்லாந்து நாட்டுக்கு எதிரான போட்டியில் அயர்லாந்தை வின் பண்ணி இவங்க வந்து முதல் டெஸ்ட் தொடரை வந்து வென்றிருக்கிறாங்க. உலக சிட்டுக்குருவி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உலக சிட்டுக்குருவி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20. இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஸ்பேரோ டே, சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. மகிழ்ச்சியான நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ மகிழ்ச்சியான நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் தரநிலை என்ன? 140. ஸோ மகிழ்ச்சியான நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து 140 இடத்துல வந்து இருக்கிறாங்க. இந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் 2019 வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த கண்ட்ரி அப்படின்னா ஃபின்லாந்து. ஃபின்லாந்து தான் மகிழ்ச்சியான நாடுகள் தரவரிசை பட்டியலில் முதல் இடம் பிடிக்கிறாங்க, ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடுறாங்க யார் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐநா சபை தான் வெளியிடுறாங்க. அதே மாதிரி மோஸ்ட் அன்ஹாப்பி கண்ட்ரி, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி தான் இந்த ஃபின்லாந்து அப்படிங்கிறது. மோஸ்ட் அன்ஹாப்பி கண்ட்ரி இதில் லாஸ்ட் என்ன அப்படின்னா சவுத் சூடான், ஓகேங்களா? சவுத் சூடான். டோட்டலாக 156 நாடுகளை வந்து இவங்க வந்து எடுத்துருக்காங்க. அந்த 156 இடத்துல வந்து சவுத் சூடான் வந்து இருக்குது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு தினசரி திருப்புதல் பயிற்சியில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். அகத்திய மலை சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? ஸோ அகத்திய மலை சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார் அப்படின்னா தன்யா சனால். UNHCR சார்பில் மனித உரிமைகள் விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ UNHCR சார்பில் மனித உரிமைகள் விருது 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? அப்துல் அசீஸ் முகமது. இன்றைய கேள்விகள், தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் குழுவின் தலைவர் யார்?
ஸோ தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் குழுவின் தலைவர் யார்? இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் விரிவாக்க 3D டிஜிட்டல் தியேட்டர் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் முதல் விரிவாக்க 3D டிஜிட்டல் தியேட்டர் எங்கு அமைந்துள்ளது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலனாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.